அழைக்கிறோம். குழந்தைகளின் மன உலகத்தை காட்சிகளாக கண்முன்னே தன் காமராவில் பதிவு செய்தவர், பல ஒளிப்பதிவாளர்களிடம் ஊடகத்துறையிலும் பணி செய்தவர், திரௌபதி யானை படங்களின் இணை ஒளிப்பதிவாளராகவும் ஆவணப்படங்கள் மூலமும் அறியப்பட்டவர், ஆட்டையும் காட்டையும் அழகாக படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் அருண்மொழி சோழன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு மூன்றாவது திரைப்படம். எனக்கு வந்து இந்த படத்துடைய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அந்த வேல் மாணிக்கம் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ட்ரெய்னர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மற்றும் ஷாம் சார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து ராம் கந்தசாமி, அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறாங்க, நீங்கள் போயிட்டு அதை கூட வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம், சரி நானும் போயிட்டு சரி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டோம். ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது. ஆனால் இது எத்தனை நாளில் சார் நம்ம முடிக்க போகிறோம் சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 நாளில் 20 நாளுக்குள்ளே நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு பார்க்கும்போது நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இன்னொரு கேமரா ஒன்று, எனக்கு கூடுதலாக ஒரு கேமரா கொடுங்க சார் எனக்கு, ஏன்னா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் சேம் டைமில் வந்து நான் சைமல்டேனியஸ்லாம் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னேன். அதையும் ஒரு பட்ஜெட் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாமே கூட வந்து அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு, இவங்க ஒரு பக்காவாக ப்ரீ பிளானாக வந்து பண்ணி அவர் டைரக்டர் வந்து ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பசங்க எல்லாருக்கிட்ட வந்து வந்து சொல்லி அவங்கள வந்து பக்காவாக நடிக்க வச்சு அங்கே ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிங்கிள் டேக்ஸ்லேயே வந்து பசங்க எல்லாமே பண்ணி முடித்து இந்த படத்தை வந்து ஒரு சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சரி ஓகே, வந்து இப்போ படத்தில் பணியாற்றியவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு பாய். அசோசியேட் எடிட்டர் பொன்னியின் செல்வன், ஓகே கண்மணி என்று பிரம்மாண்ட படங்களில் அனுபவம் பெற்றவர் அணுப்பட்டியில் அறிமுகமாகிறார். பல புதிய அறிமுகங்கள் ஒன்று சேர்ந்து எடுத்த படைப்பு விருதுகள் பல பெற்று பெருமை சேர்த்த இப்படைப்பை அழகாக எடிட் செய்த எடிட்டர் சரவணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எமோஷனலான ஒரு படம். மிஸ்டர் டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்கு. இனிமேட்டு எல்லா ஆடியன்ஸ் கையிலையும் இந்த ப்ரெஸ் உங்களோட கையிலையும் தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நாம் பேச அழைக்கிறோம். லக்ஷ்மி மேனன் நடிப்பில் முற்றிலும் கதைக்களமாக அமைந்த ஏஜிபி பட இயக்குனர் 9V ஸ்டுடியோஸ் பெயரில் வெளியீட்டு நிறுவனம் துவங்கி நீ ரீ தலைக்கவசமும் 4 நண்பர்களும் கண்டதை படிக்காதே ராரா கும்பாரி போன்ற பல வெளியீட்டு படங்களில் உதவியவர். பாசத்தையும் நேசத்தையும் பச்சிலம் குழந்தைகள் ஊட்டும் உணர்வை அழகாக பூஜி அட் அணுப்பட்டி படத்தை பிரம்மாண்டமாக பல வகைகளில் வெளியிட உள்ளார். 9V ஸ்டுடியோஸ் ரமேஷ் சுப்பிரமணியன் அழைக்கிறோம். ஊடகவியலாளருக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நாங்கள் வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவர் சார் ராமச்சந்திரன் சார் நம்மளை மீட் பண்ணி பேசினாப்ல, அவர்கிட்ட படத்தை பார்த்தோம் ஃபஸ்ட்டு. படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனல், ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த படத்தை வந்து கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். நிறைய ஃபெஸ்டிவலுக்கு மொதல் அனுப்புவோம் சார். அந்த படத்தை வந்து நான் மொதல் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி எல்லாத்தையும் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் சார்னு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா அவரும் வந்து என்னென்னா நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு காமிச்சார். சரிங்க சார், இப்போ நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார். இப்போ மூவ் பண்ணால் கூட என்னென்னா பத்திரிகை தான் சார் இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து உதவி பண்ணி ஆகணும். அதனால தான் இந்த படத்தை வந்து முதல் பத்திரிகையாளர்கிட்ட காட்டுவோம் சார். அவங்களுடைய முடிவு தான் சார் வந்து மக்களுடைய முடிவாகவும் இந்த படம் மாறும்னு நான் சொன்னேன். அதை அவரும் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, அவர் ராமச்சந்திரன் சாருடைய அவங்களுடைய துணைவியார் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரோ அவ்வளோ கஷ்டத்துக்கும் அவங்க கூட வந்து துணையாக இருந்திருக்காங்க. அதை வந்து என்கிட்ட அவர் நிறைய முறை சொல்லியிருக்காரு அவங்க எவ்வளோ அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் என்னென்னா இந்த நேரத்தில் மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த படம் வர மாதம் இந்த வர வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். எல்லாரும் வந்து படத்தை பார்த்து வெற்றி பெற உதவி செய்யணும் மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பேச அழைக்கிறோம். ஆடு ஒருவருக்கு உணவுப் பொருள், ஒருவருக்கு உயிர் பொருள், அப்படி ஒரு பாசத்தை நடிப்பில் வெளிப்படுத்திய 2 சிறுவர்களை இங்கு பேச அழைக்கிறோம். பேபி பிரணீதா மற்றும் மாஸ்டர் கார்த்திக் விஜய். அவர் ரியல் பாய் கிடையாது. அவர்கிட்ட நான் வந்து அவரு கோடைய நண்பர், எனக்கும் நண்பர் தான்.
அவர்கிட்ட இந்த மாதிரி சார் நீங்கள் ஒரு கசாப் கடை வச்சிருக்கிற ஒரு பாய் அப்படி அந்த கேரக்டர் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் தான் சொன்னேன். அப்புறம் சரி சார், அவர் ஒரு நாலு நாள் கழித்து ஆஃபீஸ்க்கு வந்தார், பார்த்தா ரியல் பாய் கெட்டப்லேயே வந்தார். இந்த இதுக்கிட்ட வந்து கருப்பாக அவருடைய ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்ட போய் அந்த தொழுகு பண்ணலாம் இதாகும் அதெல்லாம் வந்து பக்காவாக வந்தார். நான் வந்து அதில் அவருக்கு எந்த இதுவுமே கரெக்ஷன் சொல்லலை, அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து ஸ்க்ரீனில் வச்சுட்டேன். அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேஷனாக அதை பண்ணினார், அது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொரு இது வந்து நம்ம டிசைனர் முருகன் சார், நாங்கள் ஸ்டில் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கும்பொழுது இப்போ ப்ரொமோஷனுக்கு ஸ்டில்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சரி கேமராமேன்னாரு சார், நம்ம டிஏலேருந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படத்துலேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி படத்தை எடுத்து கொண்டு போய் நிறையா ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தேன். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குங்க மெட்டீரியல், இது வேறு இது இதுக்கு மேலே என்ன வந்து நீ செலவு பண்ண, எல்லாம் பொண்ணுங்க குழந்தையெல்லாம் வளர்ந்துட்டாங்க, இன்னி ஸ்டில் ஷூட்டும் பண்ண முடியாது, என்கிட்ட இவ்வளோ தான் மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் மொத்தமாக கொடுத்துட்டேன். அவர் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு டிசைன் ஒன்று காமிச்சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த உயிர்களை தேடி உயிரின் பயணம் அப்படின்னு சொல்லுது, அந்த மாதிரி டிசைனில் அவர் நிறைய இருக்கிறத வச்சு அப்படியே நிறைய நல்லா பண்ணி கொடுத்தேன். தேங்க்யூ சார் ஒன்ஸ் மோர். ஸோ ஆடுகளோட நீங்க அழகா ஒரு உணர்வை பதிவு பண்ணிருக்கீங்க, எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு, எப்படி நடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் பிரணீதாட்ட கொடுங்க மைக், அவங்கள்ட்ட இருந்து கேட்கலாம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்புறம் நான் சூஸ் பண்ண டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகேந்திரன் அங்கிள், மகேந்திரன் அங்கிள் சாய் அண்ணா, சந்திரன் அங்கிள் எனக்கு டயலாக் எல்லாம் சொல்லி தந்தாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன்ஸ் அருள்மொழி சோழன் அங்கிள், சிவா அங்கிள், அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பி போட்டு எனக்கு காட்டினாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் தான் படத்தை நல்லா பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம் சொல்லுங்கள். விஜய் காதி நீங்க சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும், ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான், இயக்குனரோட சொந்தக்காரவங்க நடிச்சிருக்காங்க, அந்த ஊரே நடிச்சிருக்காங்க, புஜ்ஜியட் அனுப்பட்டி அனுப்பட்டியில் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய வெற்றி ஆகணும், நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம். ஸோ விஜய் நீங்க சொல்லுங்க. அது உண்மைதான், நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது. ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன். என் தம்பியை நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் வேணும்னு இவர் திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டாரு. நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஃபஸ்ட் டைம் மூவி, ஃபஸ்ட் டைம் கேமராமேன் நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. அப்புறம் கேமராமேன் இவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும், எந்தென்ன நேரத்தில் எதெது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டு காமிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க, எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க. அதனால் எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டு படத்தில் நடித்த மாதிரி பேசுகிறீப்பா. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் நடிக்கணும், நல்லா படிக்கணும், ரெண்டு முக்கியம். ஓகே, தேங்க்யூ. பகைந்தறிவு ஆறறிவு இந்த உணர்வுகள் தான் பூஜி அட் அனப்பட்டி படத்தில் முக்கியமான கதைபாத்திரத்தில் நடித்த லாவண்யா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன். ஆனால் எனக்கு டூ டேஸ் கழித்து மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி, இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ அது பண்ணு, உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எந்த கேரக்டர்னாலும் நம்ம வந்தது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமண்ணாக்கும் மகேந்திரனாக்கும், இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும், படம் நல்லா ஓடணும். நன்றி. நன்றி.